எனக்கு பிறன் யார்? மூலநூல் பக்கங்கள் 376 389. லூக்கா 10:25-37. யூதர்கள் மத்தியிலே எனக்கு பிறன் யார் என்ற கேள்வி முடிவில்லா தர்க்கங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தது. இந்த காரியத்தில் அஞ்ஞானிகள் மற்றும் சமாரியர்கள் போன்றோர் பற்றி அவர்களுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. யூதர்களால் இவர்கள் அந்நியரும் விரோதிகளுமாக கருதப்பட்டார்கள். ஆனால் அவர்களது சொந்த நாட்டு மக்கள் மற்றும் சமுதாயத்தில் வாழ்ந்து வந்த பலதரப்பட்ட வகுப்புகளை சார்ந்தவர்கள் மத்தியில் பிரிவினை கோட்டை எங்கு போடுவது என்று அறியாதிருந்தார்கள். மேலும் ஆசாரியன், போதகர், மூப்பர் போன்றோர் யாரை தங்களுக்கு பிறனாக கொள்ள வேண்டும் என்ற கேள்வியும் இருந்தது. தங்களை சுத்திகரித்து தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படிக்கு தங்கள் ஜீவியங்களில் சடங்காச்சாரங்களையே அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். மதியீனமான சிந்தனையற்ற மக்கள் கூட்டத்தோடு தொடர்பு கொண்டால் அதனால் ஏற்படும் தீட்டை அகற்ற கடுமையாக முயற்சிகள் செய்யப்பட வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி தீட்டாக இருப்பவர்களை தங்களுக்கு பிறன் என்று கருதுவதா? அவர்களது இந்த கேள்விகளுக்கு ஆண்டவர் நல்ல சமாரியன் பற்றிய ஊமையிலே பதிலுரைத்தார். நாம் தொழுவதற்காக செல்லும் சபையையோ அல்லது நாம் சார்ந்திருக்கும் விசுவாச கூட்டத்தையோ மாத்திரம் நமக்கு பிறன் என்ற கணக்கில் பொருள் கொள்ளக்கூடாதென்று எடுத்து காட்டினார். இதற்கு இனம், நிறம் அல்லது வகுப்பு வேறுபாடுகள் கிடையாது. எந்த ஒருவருக்கு நமது உதவி தேவைப்படுகிறதோ அவரே நமக்கு பிறனாக இருக்கிறார். பகைவனால் காயப்படுத்தப்பட்டு புண்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் நமக்கு பிறனாக இருக்கிறான். தேவனுடைய உடைமையாக இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் நமக்கு பிறனாக இருக்கின்றான். நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டபோது அவனுக்கு பதில் சொல்லும் விதமாக நல்ல சமாரியனை பற்றிய ஊமையை கிறிஸ்து கூறினார். மீட்பர் போதித்து கொண்டிருக்கும் போது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கிறிஸ்துவிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று பரிசேயர்கள் நியாயசாஸ்திரி தூண்டிவிட்டிருந்தார்கள். அவரது வார்த்தைகளின் மூலமாக அவரை கண்ணியில் அகப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவர் கூறப்போகும் பதிலை ஆவலோடு உன்னிப்பாக கவனித்தனர். ஆனால் மீட்பர் அவர்களோடு எந்த விதமான தர்க்கத்திலும் ஈடுபடவில்லை. அந்த கேள்வியை கேட்டவனிடமிருந்து பதிலை வரவழைக்க விரும்பினார். நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். சீனாய் மலையிலிருந்து கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திற்கு கிறிஸ்து போதிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று யூதர்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தனர். ஆனால் அவரோ இரட்சிப்பை பெற தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வது அவசியம் என்பதை வலியுறுத்த இந்த கேள்வியை கேட்டார். நியாயசாஸ்திரி அவருக்கு பிரத்தியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பரிசேயர்களது பணி பற்றியும் அவர்களது நிலைப்பாடு பற்றியும் அந்த நியாயசாஸ்திரிக்கு திருப்தி ஏற்படவில்லை. வேத வாக்கியங்களின் உண்மையான பொருளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவைகளை படித்து கொண்டிருந்தான். இந்த காரியத்தில் அந்த நியாயசாஸ்திரிக்கு உயிரோட்டம் உள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. நேர்மையான உள்ளத்தோடு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பிரமாணத்தின் கோரிக்கைகள் குறித்த காரியத்தில் பதில் கொடுக்கும்போது அனைத்து சடங்காச்சார முறைமைகளையும் ஆச்சார சம்பந்தமான கட்டளைகளையும் புறக்கணித்து போட்டான். இவைகளுக்கு அந்த நியாயசாஸ்திரி எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை. அனைத்து பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிற இரண்டு பெரும் கொள்கைகளை அவன் எடுத்து கூறினான். அவனது இந்த பதிலுக்கு மீட்பர் கொடுத்த பாராட்டு போதகர்களோடு அவனை ஒரு சாதகமான சூழ்நிலையில் வைத்தது. பிரமாணத்தை விளக்கி கூறுபவரால் உயர்த்தி கூறப்பட்டதற்கு கிறிஸ்து ஒப்புதல் அளித்ததற்காக பரிசேயர்களால் அவரை கண்டனம் செய்ய முடியவில்லை. அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று கிறிஸ்து கூறினார்.
அவர் தமது போதனையிலே பிரமாணத்தை ஒரு தெய்வீக தொகுதியாகவோ எப்பொழுதும் அவர்கள் முன் வைத்தார். ஒரு கற்பனையை கை கொண்டு இன்னொன்றை மீறுவது கூடாத காரியம் என்றும், ஒரே கொள்கையே அனைத்து பிரமாணங்களிலும் ஊடுருவி செல்கிறதென்றும் எடுத்து காட்டினார். முழு பிரமாணத்திற்கும் கீழ்ப்படுவதை வைத்துத்தான் ஒரு நபரின் இறுதி முடிவு தீர்மானிக்கப்படும். ஒருவரும் தனது சொந்த பலத்தினாலே பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடியாது என்பதை கிறிஸ்து அறிந்திருந்தார். அந்த நியாய சாஸ்திரி சத்தியத்தை கண்டறியத்தக்கதாக தெளிவான திறனாய் உள்ள ஒரு ஆராய்ச்சிக்கு நடத்தி செல்ல விரும்பினார். கிறிஸ்துவின் புண்ணியத்தையும் அவரது கிருபையும் ஏற்றுக்கொள்வதின் மூலமாகவே பிரமாணத்தை கை கொள்ள முடியும். பாவத்திற்காக அவர் செய்த சித்தத்தின் மீது விசுவாசம் கொள்வதே விழுந்து போன மனிதன் தேவனை முழுமனதோடு நேசிக்கவும் தன்னை போல பிறனை நேசிக்கவும் ஊக்குவிக்கிறது. அந்த நியாய சாஸ்திரி முதல் 4 கட்டளைகளை மட்டுமல்ல, அடுத்த 6 கட்டளைகளையும் கை கொள்ளவில்லை. உள்ளத்தை ஆராயும் வண்ணமாக கிறிஸ்து கூறிய வார்த்தைகளுக்கு அடியில் அவன் தான் ஒரு குற்றவாளி என்பதை உணர்ந்தான். ஆனால் தனது பாவங்களை அறிக்கை செய்வதற்கு பதிலாக சாக்குப்போக்கு சொல்லி தவிர்க்க முயற்சித்தான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கட்டளைகளை நிறைவேற்றுவது எவ்வளவு கடினமானது என்று காட்டுவதற்கு அதிக முயற்சி எடுத்தான். தன்னை குற்றவாளி என்று காண்பிக்கப்பட்ட காரியத்தை தவிர்க்கவும் மக்களுடைய பார்வையில் தன்னுடைய நேர்மையை மெய்ப்பித்து காட்டவும் எண்ணினான். அவனது கேள்வி தேவையற்றது, ஏனென்றால் அவனால் அதற்கு பதில் கொடுக்கவும் முடிந்தது என்பதை மீட்பரின் வார்த்தைகள் தெளிவாக எடுத்து காட்டின. எனினும் எனக்கு பிறன் யார் என்று மற்றொரு கேள்வியையும் கேட்டான் அந்த நியாய சாஸ்திரி. மீண்டும் தர்க்கத்திற்குள் நுழைவதற்கு கிறிஸ்து மறுத்துவிட்டார். அந்த கேள்விக்கு பதிலாக அவரது பேச்சை கேட்ட அனைவரும் மறக்காமல் நினைவில் வைத்திருந்த ஒரு சம்பவத்தை எடுத்து கூறினார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். லூக்கா 10:30. எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு பயணிக்கும் ஒருவர் யூதேயா வனாந்தரத்தின் ஒரு பகுதியை கடந்து செல்ல வேண்டியதிருக்கும். அந்த பாதை கரடு முரடான இடுக்கமான மலைப்பகுதிக்கு இட்டு சென்றது. அந்த வழி திருடர்கள் நிறைந்த, பெரும்பாலும் கலகங்களும் குழப்பங்களும் ஏற்படுகின்ற அமளி நிறைந்த இடமாக இருந்தது. இங்குதான் அந்த பயணி தாக்கப்பட்டு அவனிடமிருந்த விலைமதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அரை உயிரும் குறை உயிருமாய் வழியருகே கிடந்தான். இவ்வாறு அந்த பயணி கிடக்கும்போது அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான். காயப்பட்டு புண்பட்ட நிலையில் அவனது இரத்தத்திலே அவன் புரண்டு கிடப்பதை கண்டான். எந்த உதவியும் செய்யாமல் அவனை விட்டு பக்கமாய் விலகி போனான். பின்னர் லேவியன் அந்த பக்கமாய் வந்தான். என்ன சம்பவித்துள்ளது என்பதையும் அறியும் ஆர்வத்தோடு அங்கு நின்று துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த மனிதனை பார்த்தான். அந்த சமயத்தில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவன் நன்றாக உணர்த்தப்பட்டான். ஆனால் அது அவனது மனதிற்கு உகந்த கடமை அல்ல. தான் அந்த வழியே வந்திருக்காவிட்டால் அந்த காயப்பட்ட மனிதனை பார்க்க வேண்டிய திருக்காது என்று எண்ணினான். இந்த காரியம் தன்னை சார்ந்ததல்ல என்றும் தனக்குத்தானே எண்ணியவனாக பக்கமாய் விலகி போனான். ஆனால் அதே வழியில் பயணித்து கொண்டிருந்த சமாரியன் காயப்பட்டு கிடப்பவனை பார்த்து மற்றவர்கள் செய்யாமல் விட்டுவிட்டு போன அந்த பணியை செய்தான். மென்மையோடும் இரக்கத்தோடும் காயப்பட்டு கிடந்த அந்த மனிதனுக்கு பணிவிடை செய்தான். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். ஆசாரியனும் லேவியனும் தாங்கள் பயபக்தி உடையவர்கள் என்று வெளிப்படையாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். ஆனால் சமாரியன் மட்டுமே உண்மையிலேயே மனம் திரும்பியவன் என்பதை காட்டினான். ஆசாரியனையும் லேவியனையும் விட சமாரியனுக்கும் இந்த வேலை பிடித்தமான வேலை அன்று. ஆனால் குணத்திலும் ஊழியத்திலும் அவன்தான் தேவனோடு இசைந்திருப்பவன் என்பதை காட்டினான். இந்த பாடத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது கிறிஸ்து பிரமாணத்தின் கொள்கைகளை நேரடியாக மனதில் பதியும் வண்ணம் அவர்கள் முன் வைத்தார். அவரது போதனையை கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் அவைகளை கை கொள்ள தவறிவிட்டார்கள் என்பதை காட்டினார்.
அவரது வார்த்தைகள் மிகவும் உறுதியுடையதாயும் முனைப்போடு குறித்து காட்டக்கூடியதாகவும் இருந்ததால் அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு குதர்க்கம் பண்ணுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிற்று. அவர் கொடுத்த பாடத்தில் நியாயசாஸ்திரிக்கும் குற்றம் கண்டுபிடிக்க வழியில்லாமல் போயிற்று. கிறிஸ்துவை பற்றி அவன் கொண்டிருந்த தப்பெண்ணம் அகன்று போய்விட்டது. ஆனால் சமாரியர்கள் குறித்த யூதர்கள் கொண்டிருந்த வெறுப்பை போதிய அளவில் அவனால் மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. எனவே அந்த சமாரியன் பெயரை குறிப்பிட்டு சொல்லி அவனது நற்கிரியை பாராட்ட முடியாமற் போயிற்று. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாய் இருக்கிறான் என்று கிறிஸ்து கேட்டபோது அவன் சமாரியன் என்ற வார்த்தையை தவிர்த்து அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். தேவையில் இருப்போருக்கு அதே பரிவு கூடிய இரக்கத்தை காட்டுங்கள். அதன் மூலம் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்ளுகிறீர்கள் என்பதற்கான ஆதாரத்தை கொடுக்க முடியும் என்றார். உண்மையான தொழுகையில் என்ன அடங்கியிருக்கிறது என்கிற மதன் சம்பந்தமான நம்பிக்கையே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் வித்தியாசமாக இருந்தது. பரிசேயர்கள் சமாரியர்களை பற்றி எந்த விதமான நல்வார்த்தைகளும் கூறுவதில்லை. அவர்கள் மீது தங்களது கசப்பு நிறைந்த சம்பவங்களையே கொட்டினார்கள். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நிலவி வந்த வெறுப்பு அவ்வளவு கடுமையானதாக இருந்ததால் அந்த சமாரிய பெண்ணிடம் கிறிஸ்து தாகத்திற்கு தண்ணீர் கேட்டது வழக்கத்திற்கு மாறான ஒரு வித்தியாசமான செயலாக தோன்றியது. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். யூதர்கள் கிறிஸ்துவிற்கு எதிராக கொலை வெறியோடும் வெறுப்போடும் ஆலயத்தில் எழும்பி நின்று அவர் மேல் கல்லெறிய முற்பட்டார்கள். அவருக்கு விரோதகமாக தங்களது வெறுப்பை காட்டுவதற்கு, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதான், யோவான் 8:48 என்றார்கள். அவர்களது வெறுப்பை காட்ட இந்த வார்த்தைகளை தவிர வேறு எந்த சிறந்த வார்த்தையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனினும் ஆசாரியனும் லேவியனும் ஆண்டவர் அவர்களுக்கு வற்புறுத்தி கூறியிருந்த காரியத்தை அலட்சியம் செய்துவிட்டார்கள். அவர்களது சொந்த நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு அவர்களால் வெறுத்து அவமதிக்கப்பட்ட சமாரியன் பணிவிடை செய்யும்படியாக விட்டுவிட்டார்கள். உன்னை போல பிறனையும் நேசி என்ற கட்டளையை சமாரியன் நிறைவேற்றினான். யாரால் பழித்துரைக்கப்பட்டானோ அவர்களை விட அவன் அதிக நீதிமான் என்பதை காட்டினான். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதையும் பொருட்படுத்தாமல் காயப்பட்டவனை தனது சொந்த சகோதரனைப் போல் நடத்தினான். இந்த சமாரியன் கிறிஸ்துவையே சுட்டி காட்டினான். நாம் காயப்பட்டு மரித்து கொண்டிருக்கும் போது அவர் நம்மீது பரிவு காட்டினார். அவர் நம்மை கடந்து பக்க வழியாக போகவில்லை. அழிந்து போகத்தக்கதாக உதவியின்றியும் நம்பிக்கையின்றியும் விட்டுவிடப்படவில்லை. பரலோக தூதர் சேனை அனைத்தாலும் நேசிக்கப்பட்ட அவர் அத்தகைய மகிழ்ச்சியான பரிசுத்தமான வீட்டில் தங்கியிருக்கவில்லை. நமது அத்தியாவசியமான தேவையை அவர் கண்டார். நமது காரியத்தை பொறுப்பேற்று அவரது ஆர்வமூட்டும் தொடர்பினை மானிடரோடு இணைத்து கொண்டார். தமது பகைவர்களை ரட்சிக்க அவர் மரித்தார். அவரை கொலை செய்பவர்களுக்காக ஜெபித்தார். அவர் தமது முன் உதாரணத்தை சுட்டிக்காட்டியவராக, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் உங்களில் அன்பாக இருப்பது போல நீங்களும் அன்பாயிருங்கள். யோவான் 15:17-13:34 என்று கூறினார். ஆசாரியனும் லேவியனும் ஆலயத்திற்கு தொழுவதற்காக சென்றார்கள். தேவன் தாமே இந்த சேவையை அவர்களுக்கு நியமித்திருந்தார். இந்த ஆராதனையில் பங்கு கொள்வதென்பது ஒரு மாபெரும் உயர்ந்த சிறப்புரிமையாகும். எனவே இவ்வாறாக தாங்கள் கனப்படுத்தப்பட்டிருக்க வழியருகே கிடக்கும் தங்களுக்கு தெரியாத ஒரு நபருக்கு பணிவிடை செய்வது தங்களது மதிப்பிற்கு குறைவான வேலை என்று எண்ணினார்கள். இவ்வாறு தேவன் தாமே ஒரு சக மனிதனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தமது ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார். அவர்களோ அதை அலட்சியம் செய்துவிட்டார்கள். இதை போன்ற தவறை அநேகர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது கடமைகளை தனிவேறுபட்ட இரு வகுப்பாரிடையே பிரித்து வைத்திருந்தார்கள். ஒரு வகுப்பார் தேவனுடைய பிரமாணத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட காரியங்களை பின்பற்றும் கூட்டமாக எண்ணப்பட்டார்கள். அடுத்த வகுப்பார் சிறிய காரியங்களுக்கென்று கருதப்பட்ட, அதாவது உன்னை போல பிறனையும் நேசி என்பது போன்ற வசனத்தின்படி வாழ்கின்ற கூட்டத்தாராக இருந்த போதிலும் சமுதாயத்தால் மறக்கப்பட்ட நிலையிலேயே இருந்தனர். சிறிய காரியங்களில் ஒன்றான இக்காரியம் அவர்களால் புறக்கணிக்கப்பட்டது.
இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையின் பணி இஷ்டம் போல் மாறக்கூடிய அவர்களுடைய சலன புத்திக்கும் நாட்டத்திற்கும் மனதில் ஏற்படும் திடீர் உணர்வுகளுக்கும் அடியில் தள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறு குணம் கேடடைந்து கிறிஸ்துவின் மார்க்கம் தவறாக எடுத்துக்காட்டப்பட்டது. துன்பத்தில் இருக்கும் நபருக்கு சேவை செய்வது தங்களது மதிப்பிற்கு குறைவான செயல் என்று அநேகர் அக்காலத்தில் எண்ணியிருந்தனர். தங்களது ஆத்மாவாகிய ஆலயத்தை அழிந்து போக விட்டுவிட்டவர்களை அலட்சியத்தோடும் அவமதிப்போடும் அநேகர் நோக்கி பார்த்தனர். வேறு சிலர் வித்தியாசமான நோக்கத்தோடு ஏழைகளை அலட்சியம் செய்தனர். ஏதோ மதிப்பு வாய்ந்த ஆனால் இடர் மிகுந்த காரியங்களில் ஈடுபட்டு அவரது ஊழியத்தை நிலைநிறுத்த வகை தேடி பணிபுரிவதாக நம்பி வேலை செய்வதாக நினைத்து கொள்கிறார்கள். தாங்கள் மாபெரும் ஊழியத்தை செய்து வருகிறதாகவும் தேவையிலும் துன்பத்திலும் இருப்போரை கவனிக்க அதற்காக சற்று நின்று தாமதித்து உதவ தங்களுக்கு நேரமில்லை என்றும் எண்ணுகிறார்கள். மாபெரும் வேலை என்று உத்தேசித்து செய்கின்ற வேலையை முன்னேற்றுவிப்பதில் அவர்கள் ஏழைகளை ஒடுக்கவும் செய்யலாம். அப்படிப்பட்ட வேலைகளை இக்கட்டான கடினமான சூழ்நிலைகளில் வைத்து அவர்களுக்கான உரிமைகளையும் பறித்து கொண்டு அல்லது அவர்களை அலட்சியமும் செய்யலாம். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தை முன்னேற்றுவிக்கிறோமா என்று தங்களை பற்றி நினைத்து கொள்வதால் அனைத்தையும் சரியாகவே செய்வதாக எண்ணிக்கொள்கிறார்கள். அநேகர் தங்களது ஒரு சகோதரனையோ அல்லது அயலகத்தில் உள்ள ஒரு நபரையோ அவர்களது இன்னல் மிகுந்த சூழ்நிலையில் தன்னந்தனியே போராடும்படி விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதால் தங்களது இரக்கமற்ற சுயநலத்தின் மூலம் கிறிஸ்துவை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும்படி வழிநடத்தப்படலாம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று தங்களை அழித்துக் கொள்பவர்கள் தங்களது ஊழியத்தில் ஆண்டவரோடு இணைந்து வேலை செய்யாததால் அவர்கள் மூலமாய் பாய்ந்து செல்ல வேண்டிய தேவ அன்பு அவனது சக மனிதர்களிடத்திற்கு செல்லாதபடி பெருமளவில் தடை செய்யப்பட்டு விடுகிறது. மானிட உதடுகளில் இருந்தும் உள்ளங்களில் இருந்தும் தேவனிடத்திற்கு செல்ல வேண்டிய துதிகளும் நன்றியறிதலின் ஜபங்களும் அவரிடத்திற்கு செல்லாதபடி தடை செய்யப்படுகிறது. அவரது பரிசுத்த நாமத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய மகிமை செலுத்தப்படாமல் பறித்து கொள்ளப்படுகிறது. எந்த ஆத்மாக்களுக்காக கிறிஸ்து மரித்தாரோ எந்த ஆத்மாக்கள் முடிவுறாத யுகங்கள் முழுவதும் தமது ராஜ்யத்தில் வாழத்தக்கதாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஏக்கமுடையவராக இருக்கிறாரோ அந்த ஆத்மாக்கள் அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு விடுகிறார்கள். தெய்வீக சத்தியம் மிக குறைவாகவே அதன் செல்வாக்கை உலகத்தின் மீது செலுத்த முடிகிறது. நான் இந்த குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ளும் காரியம் வெறுமனே மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் அதற்கு எந்த விதமான மதிப்போ செல்வாக்கோ கிடையாது. நாம் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று உரிமை கோரலாம். தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு சத்தியத்தையும் விசுவாசிக்கிறோம் என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் இந்த விசுவாசம் அன்றாட வாழ்க்கைக்கான நடைமுறையில் எடுத்துச் செல்லப்படாவிட்டால் நமது அண்டை அயலகத்தாருக்கு எந்த விதமான பயனும் இல்லை. நமது சமய நம்பிக்கை பற்றி நாம் கூறும் காரியங்கள் விண்ணை போன்று உயர்ந்து காணப்படலாம். உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர்களாக இராவிட்டால் இக்காரியம் நம்மையும் ரட்சிக்காது, நமது சக மனிதர்களையும் ரட்சிக்காது. நாம் நம்மை பற்றியும் நமது விசுவாசத்தை பற்றியும் கூறும் காரியங்களை விட ஒரு சரியான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திற்கு அது ஏராளமான பயன்களை வழங்கக்கூடும். எத்தகைய தன்னலமான நடவடிக்கைகளினாலும் கிறிஸ்துவின் ஊழியம் நடைபெற முடியாது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்குமாக செய்யப்படும் ஊழியமே அவரது ஊழியம். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று சொல்லிக்கொள்வோரது இதயங்களிலே கிறிஸ்துவின் மென்மையான பரிவுள்ள உணர்வு தேவையாக இருக்கிறது. அதாவது அவரது இதயங்களிலே கிறிஸ்து காட்டுவது போன்ற போதிய பரிவுணர்வும் இரக்கமும் இல்லை. ஆத்துமாக்களை மிகவும் அதிகமாக மதித்து அவர்களது இரட்சிப்பிற்காக தமது சொந்த ஜீவனையே கொடுக்கும் அளவிற்கு அத்தகைய ஆழ்ந்த அன்பு தேவைப்படுகிறது. இந்த ஆத்துமாக்கள் மிகவும் அருமையானவர்கள். நாம் தேவனுக்கு கொண்டு வரும் எந்த காணிக்கையும் விட இவர்கள் மிக மிக மேன்மையும் அருமையானவர்கள். தோற்றத்தில் மாபெரும் ஊழியம் போன்று தெரியும் ஊழியத்திற்காக அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைத்து உழைப்பதும் அதே சமயத்தில் தேவையில் இருப்போரை அலட்சியம் செய்வது அல்லது அந்நியர்களுக்கு அவர்களது உரிமைக்கேற்றதான காரியங்களை கொடாமல் திருப்பி அனுப்புவது ஆகியவையும் ஆண்டவரது ஒப்புதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவையாக இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினால் ஆத்மா பரிசுத்தமாக்கப்படுவதிலே கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவதாகும். சுவிசேஷ மார்க்கம் என்பதின் பொருள் கிறிஸ்து நமது ஜீவியத்தில் உயிரோட்டமுள்ள ஒரு கொள்கையை செயற்படுத்துகின்ற அடிப்படையாக இருப்பதேயாகும். அதாவது கிறிஸ்துவின் கிருபை குணத்தில் வெளிப்பட்டு நற்காரியங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகும். அன்றாட நடைமுறை வாழ்க்கையின் செயல்கள் என்று சுவிசேஷத்தின் கொள்கைகளை பிரிக்க முடியாது. கிறிஸ்தவ அனுபவம் ஊழியமாகிய ஒவ்வொரு வழியிலும் கிறிஸ்துவின் ஜீவியத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைய வேண்டும். கடவுள் பற்று என்பதின் அடிப்படையே அன்புதான்.
எத்தகைய ஊழியமானாலும் சரி, அதை செய்யும் நபர் அவரே போன்று சக மனிதனிடத்தில் தன்னலமற்ற அன்பு காட்டாவிடில் தேவனிடத்தில் தூய்மையான அன்பு செலுத்தவில்லையே என்பதே அதன் பொருள். மற்றவர்களை நேசிக்க முயற்சி செய்வதன் மூலமாக இந்த ஆவியை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதயத்திலே கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருப்பதே தேவையான ஒன்றாகும். சுயம் கிறிஸ்துவிலே இரண்டர கலந்துவிடும் போது அன்பின் ஊற்று இதயத்தில் நின்று பெருக்கெடுத்து வெளிவரும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் உள்ளே இருந்து தொடர்ந்து வெளிவரும்போது பரலோக ஒளி இதயத்தை நிரப்பி முகத்தில் வெளிப்படும் போது கிறிஸ்தவ குணமானது நிறைவடைகின்றது அல்லது முழுமையை எட்டுகின்றது. கிறிஸ்து வாசம் செய்கின்ற இதயத்திலே அன்பிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. தேவன் நம்மை முந்தி நேசித்த காரணத்தினால் நாம் அவரை நேசிப்போமானால் கிறிஸ்து யாருக்காகவெல்லாம் மரித்தாரோ அவர்கள் அனைவரையும் நேசிப்போம். மானுடத்தை தொடர்பு கொள்ளாமல் தெய்வீகத்தை நாம் தொடர்பு கொள்ள முடியாது. ஏனெனில் இந்த அண்ட சராசரத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அவரிலே தெய்வீகமும் மானுடமும் இணைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு இருப்போமே ஆனால் அன்பெனும் பொற்சங்கிலியால் நமது உடன் மனிதர்களோடு இணைக்கப்பட்டிருப்போம். அப்பொழுது கிறிஸ்து காட்டும் பரிவும் கருணையும் நமது வாழ்வில் வெளிப்படையாக தெரியும். தேவையிலும் தரித்திரத்திலும் இருப்பவர்கள் நம்மிடம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்க மாட்டோம். மற்றவர்களது வாழ்வின் துயரங்களை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நம்மை யாரும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. கிறிஸ்து நன்மை செய்பவராக எங்கனும் சுற்றித் திரிந்தார். அதே போன்று தேவையில் இருப்போருக்கும் இன்னல் அனுபவிப்பவர்களுக்கும் ஊழியம் செய்வது கிறிஸ்துவைப் போலவே நமக்கும் இயல்பாக அமைந்திருக்கும். எங்கெல்லாம் அன்பு பரிவு ஆகியவைகளில் உந்துதல் உணரப்படுகிறதோ, எங்கெல்லாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் இதயம் விரைந்து செல்கிறதோ அங்கு தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வது வெளிப்படையாக தெரியும். அஞ்ஞான இருளின் ஆழத்தில் மூழ்கியிருந்து எழுதப்பட்ட தேவனுடைய பிரமாணத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாத கிறிஸ்து என்ற பெயரை கூட ஒருபோதும் கேட்டிராத மக்கள் ஆண்டவரது ஊழியக்காரர்களுக்கு அன்பு காட்டி தங்களது உயிருக்கு ஆபத்து வரக்கூடும் என்ற நிலையிலும் கூட காப்பாற்றியிருக்கிறார்கள். ஒரு தெய்வீக வல்லமை செயல்படுவதை அவர்களது செயல்கள் காட்டுகின்றன. காட்டு மிராண்டியின் இதயத்திலும் கிறிஸ்துவின் கிருபையை நாட்டி வைத்து அவனது இயல்பான குணத்திற்கும் அவன் பெற்றிருந்த போதனைக்கும் எதிராக அவனது அனுதாப உணர்வுகளை தூண்டி எழுப்பிவிட்டிருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி யோவா 1:9 அவர்களுடைய இதயங்களை பிரகாசம் அடையச் செய்தது. இந்த ஒளியின் மீது கவனம் செலுத்தப்பட்டால் அது அந்த நபரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்தும். விழுந்து போனவர்களை தூக்கி எடுத்து உயர்த்துவதிலும் துயர் அனுபவிப்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதிலும் தான் பரலோகத்தின் மகிமை காணப்படுகிறது. எந்த மானிட இதயங்களிலெல்லாம் கிறிஸ்து வாசம் செய்து கொண்டிருக்கிறாரோ அங்கு அவர்களும் இதே வழியில் வெளிப்படுவர். எங்கெல்லாம் இது கிரியை செய்கின்றதோ அங்கு கிறிஸ்துவின் மார்க்கம் ஆசீர்வதிக்கும். எங்கெல்லாம் இது கிரியை செய்கின்றதோ அங்கு பிரகாசம் நிறைந்திருக்கும். நாடு, இனம், ஜாதி ஆகியவைகளால் காணப்படும் வேறுபாடுகளை தேவன் அங்கீகரிப்பதில்லை. மனுக்குலத்தை படைத்தவர் அவரே. படைப்பிலே அனைத்து மனிதர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மீட்பினால் அனைவரும் ஒன்றாக இணைகிறார்கள். பிரிக்கும் ஒவ்வொரு சுவரையும் உடைக்கவே கிறிஸ்து வந்தார். ஒவ்வொரு ஆத்மாவிலும் நேரடியாக தாராளமாக தேவனோடு தொடர்பு இருக்கத்தக்கதாக ஆலயத்தில் மூடப்பட்டிருந்த அனைத்து அறைகளையும் திறந்து வைக்க வந்தார். அவரது அன்பு எங்கனும் ஊடுருவி செல்லும் அளவிற்கு மிகவும் அகலமானது, மிகவும் ஆழமானது, மிகவும் அதிகமாக நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சாத்தானின் வஞ்சகங்களால் ஏமாற்றப்பட்டு அவனது வளையத்திற்குள் இறங்கும் நிலையில் இருக்கும் ஆத்துமாக்களை அவரது அன்பு தூக்கி எடுக்கிறது. வாக்குத்தத்தம் என்னும் வானவில்லால் சூழப்பட்டிருக்கும் அவரது சிங்காசனத்திற்கு அருகில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது. கிறிஸ்துவிலே யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை. கலாத்தியர் 8:28 அனைவரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எபேசில் 2:13 மார்க்க சம்பந்தமாக விசுவாச கோட்பாடுகள் எப்படிப்பட்ட வித்தியாசத்தோடு இருந்தாலும் துன்பப்படும் மானிடர்களின் மீது எழுகின்ற கூக்குரல் கேட்கப்பட வேண்டும். அதற்கான காரியங்கள் செய்யப்பட வேண்டும். மார்க்க சம்பந்தமான காரியங்களில் இருக்கும் வித்தியாசங்களால் கசப்பான எண்ணங்கள் எங்கு நின்று நிலைக்கிறதோ அங்கு தனிப்பட்ட சேவையின் மூலமாக ஏராளமான நன்மைகள் செய்யப்படலாம். அன்பின் ஊழியத்தால் தப்பெண்ணங்கள் உடைத்தெறியப்பட்டு தேவனுக்காக ஆத்மாக்கள் ஆதாயம் செய்யப்படலாம். மற்றவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் ஆகியவைகளை எதிர்பார்த்து உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். உயர்ந்தவர்கள் ஆனாலும் தாழ்ந்தவர்கள் ஆனாலும் ஏழை ஆனாலும் செல்வந்தன் ஆனாலும் அவர்களது இன்பத் துன்பங்களில் நாம் பங்கெடுக்க வேண்டும்.
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8 என்று கிறிஸ்து கூறுகிறார். நம்மை சுற்றிலும் நமது பரிவுள்ள வார்த்தைகளும் உதவும் கரங்களும் தேவைப்படுகின்ற அநேக எளிய இன்னல் அனுபவிக்கின்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆறுதலுடன் உதவியையும் கொடுக்க வேண்டிய அநேக விதவிகள் இருக்கின்றார்கள். இயேசுவின் பின்னடியார்கள் தாங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க அடைக்கல பொருளை போன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அநாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் அலட்சியத்தோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் கந்தையுடுத்திய நிலையில் கரடு முரடாகவும் எந்த வழியிலும் கவர்ச்சியற்றவர்களாகவும் பார்வைக்கு காணப்படலாம். எனினும் அவர்கள் தேவனுடைய உடைமையாக இருக்கிறார்கள். அவர்களும் கிரியத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நம்மை போல அவர்களும் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்களாக இருக்கிறார்கள். அவரது உக்ரானக்காரர்களாக இருக்கும் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்துமாக்களை உன் கையில் கேட்பேன் என்று இயேசு கூறுகிறார். பாவமே அனைத்து தீமைகளிலும் மிகவும் கடுமையானது. பாவிக்கு உதவி செய்ய வேண்டியது நமது கடமையாகும். ஆனால் எல்லோரையும் இதே வழியில் நாம் எட்டிவிட முடியாது. ஆத்தும பசியை மறைத்து கொண்டிருக்கும் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மென்மையான வார்த்தைகளும் அன்புடன் அவர்களை நினைவு கூறுவதும் அதிகமாக உதவி செய்யும். மிக பெரும் தேவையில் இருக்கும் மக்களும் இருக்கிறார்கள். எனினும் அதை குறித்து அறியாதிருக்கிறார்கள். ஆத்மாவின் பயங்கர தரித்திர நிலையை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறதில்லை. திரளான மக்கள் பாவத்தில் மிகவும் அதிகமாக மூழ்கியிருக்கிறார்கள். நித்தியத்தின் மேன்மையான நிலை பற்றிய உணர்வை அவர்கள் இழந்துவிட்டார்கள். தேவனை போன்ற தன்மையையும் இழந்துவிட்டார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அவர்களால் சரியாக அறிந்து கொள்ள இயலவில்லை. அவர்களுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் கிடையாது, மனிதனிடத்திலும் நம்பிக்கை இல்லை. தன்னலமற்ற இரக்கத்தின் செயல்களால் மாத்திரமே இப்படிப்பட்ட அநேகருக்கு அருகில் நெருங்கி வர முடியும். இவர்களது உடல் சம்பந்தமான தேவைகள் முதலில் சந்திக்கப்பட வேண்டும். அவர்கள் சரீரங்களை சுத்தப்படுத்தி உணவு கொடுத்து நல்ல உடையை கொடுங்கள். உங்களது தன்னலமற்ற அன்பிற்கான ஆதாரத்தை அவர்கள் உங்களில் காணும்போது கிறிஸ்துவின் அன்பை விசுவாசிப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். அநேகர் தவறு செய்கிறார்கள். தங்களது வெட்கக்கேடான காரியங்களையும் மதியீனத்தையும் உணர்கிறார்கள். ஏறக்குறைய நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படும் வரை தங்களது தவறுகளையும் பிழைகளையும் நோக்கி பார்க்கிறார்கள். இத்தகைய ஆத்துமாக்களை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. ஆற்று நீரில் ஒருவர் எதிர்நீச்சல் அடித்து கொண்டிருக்கும் போது நீரோட்டத்தின் அனைத்து பலமும் அவரை பின்னுக்கு தள்ளுகிறது. மூழ்கி கொண்டிருந்த பேதுருவிற்கு மூத்த சகோதரனின் கிறிஸ்து கரம் நீட்டப்பட்டது போன்று இவருக்கும் உதவிக்கரம் நீட்டப்படட்டும். அவருடன் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசுங்கள். நம்பிக்கையை அவர்களில் நிலைப்படுத்தி அன்பை விழிப்படைய செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு சகோதரனின் அன்பு எப்படி தேவையாக இருந்ததோ அதுபோன்று தனது குணத்திலே வியாதிப்பட்டு கிடக்கிற உன் சகோதரனுக்கு நீங்கள் தேவை. முன்பு தன்னை போல பலவீனமாக இருந்த சகோதரனின் அனுபவமும் பரிவு காட்டி உதவி செய்கின்ற நபரும் அவருக்கு தேவை. நமது சொந்த பலவீனத்தை குறித்த அறிவு வேறு ஒருவர் கசப்பான அனுபவத்தை கடந்து செல்லும் போது அவருக்கு உதவிக்கரம் நீட்டுவது போன்று தேவையாக இருக்கிறது. நாம் எதை கொண்டு தேவனால் தேற்றப்படுகிறோமோ அதே தேறுதலை துன்பத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கும் பகிர்ந்தளிக்க வகை தேடாமல் ஒருபோதும் நாம் அவரை கடந்து செல்லக்கூடாது. கிறிஸ்துவோடு நாம் கொள்ளும் தோழமையே ஜீவனுள்ள மீட்பருடன் நாம் கொள்ளும் தனிப்பட்ட உறவே கீழ்த்தரமான இயல்பின் மீது வெற்றியடைய மனதையும் இதயத்தையும் ஆத்மாவையும் பலப்படுத்துகிறது. சர்வ வல்லவரது கரம் ஒன்று தாங்கி பிடிக்க இருக்கிறதென்றும் கிறிஸ்துவில் இருக்கும் முழுமையான மானுடம் பரிவு காட்டுகிறதென்றும் திரிந்து அழிந்து கொண்டிருக்கும் அந்த நபருக்கு சொல்லுங்கள். இரக்கமில்லாத உதவிக்கான கூக்குரலை கேட்க மாட்டாத சட்டங்களையும் வல்லமைகளையும் நம்புவது போதாது. பற்றி கொள்ள ஏற்கும் தன்மையுள்ள கரம் அவனுக்கு தேவை. நம்புவதற்கு இரக்கம் நிறைந்த இதயம் அவனுக்கு அவசியம். எப்பொழுதும் அவனுக்கு அருகில் இருக்கிற, எப்போதும் இரக்கத்தோடு அவனை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வீக பிரசன்னத்தை குறித்த சிந்தனையில் அவன் மனதை செலுத்த வேண்டியது அவசியம். பாவத்தை கண்டு எப்பொழுதும் துக்கமடைகிற ஒரு தகப்பனின் இதயத்தை, இன்னும் அவனிடம் நீட்டப்பட்டிருக்கிற ஒரு தகப்பனின் கரத்தை, அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான், எசையா 27:5 என்று சொல்லுகிற ஒரு தகப்பனின் குரலை நினைத்து பார்க்க அவனை அழியுங்கள். இந்த வேலையை செய்யும்போது மானிட கண்களால் காணக்கூடாத உதவியாளர்கள், தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். காயப்பட்ட அந்நியனை பராமரித்த சமாரியனுக்கு அருகில் பரலோகத்தின் தூதர்கள் இருந்தார்கள். யாரெல்லாம் தங்களது உடன் மனிதர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருகில் பரலோக மன்றங்களில் உள்ள தூதர்கள் நிற்கிறார்கள். கிறிஸ்து தாமே உங்களுக்கு தமது ஒத்துழைப்பை கொடுக்கிறார். அவரே மீட்டளிக்கிறவராக இருக்கிறார். அவரது மேற்பார்வை கடையில் நீங்கள் ஊழியம் செய்யும்போது மாபெரும் பயன்களை காண முடியும்.
தேவனுடைய இந்த ஊழியத்திலே எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் மற்றவர்களது நல்வாழ்வு அமையும். உங்களது நித்திய வாழ்வும் அதையே சார்ந்திருக்கிறது. கிறிஸ்து பிதாவோடு ஒன்றாக இருப்பது போன்று நாமும் அவரோடு ஒன்றாக இருக்கத்தக்கதாக அவரோடு தோழமை கொள்ள விரும்பும் யாவரையும் உயர்த்தும்படி கிறிஸ்து வகை தேடிக் கொண்டிருக்கிறார். நமது தன்னலத்து நின்று நம்மை வெளியே அழைக்கும்படி பேரிடர்களையும் துன்பங்களையும் சந்திக்க நம்மை அனுமதிக்கின்றார். கருணை, மென்மையோடு கூடிய பரிவு, அன்பு ஆகிய அவரது குணத்தின் தன்மைகள் நம்மிலே பெருகும்படி விரும்புகிறார். இத்தகைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்வதினால் அவரது பள்ளியில் நம்மை வைக்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய பரலோக மன்றங்களுக்கு செல்வதற்கு தகுதிப்படுத்துகிறோம். இதை புறக்கணிக்கும் போது அவரது போதனையை புறக்கணிக்கிறோம். அவர் சமூகத்தின் இன்று நித்தியத்திற்கும் விளக்கப்படுவதை தெரிந்து கொள்கிறோம். நீ என் காவலை காத்தால் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சகரியா 3:7 என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோக தூதர்களோடு இணைந்து இவ்வுலகில் வேலை செய்யும் போது பரலோகத்தில் அவர்களது தோழமையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு எபிரேயர் 1:14 அனுப்பப்பட்ட பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிற தேவதூதர்கள் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தவர்களாக மத்தேயு 20:28 பூமியில் வாழ்ந்த அனைவரையும் வரவேற்பார்கள். இத்தகைய ஆசீர்வாதமான தோழமையின் கூட்டுறவிலே எனக்கு பிறன் யார் என்ற கேள்வியிலே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்தையும் நித்திய மகிழ்ச்சிக்கேதுவாக நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஆமீன்.